ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ எலாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் மாலை ஆறு மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் இரண்டு ஆன்மீக தகவல்களை நம்ம இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோங்க ரொம்ப சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா முதல்ல பார்க்கக்கூடியது சொந்தமாக நிலம் வாங்க நம்ம நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர சிவபெருமானுடைய வழிபாடை பற்றி முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் பூஜை அதை பற்றி தான் இன்றைய வீடியோவிலையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டு முக்கியமான ஒரு ரொம்ப பயனுள்ள ஒரு வழிபாடே இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இனி தினம்தோறும் இரண்டு வீடியோக்கள் நம்ம வந்துட்டு ஒரே இரண்டு இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளில் நிறைய பேருக்கு நம்ம எல்லோரும் கூட சொல்லிக்கலாம் ஏன்னால் சொந்த வீடு நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா வீடு இல்லாத எல்லாருமே நிச்சயம் எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் நான் நிம்மதியாக என் சொந்த வீட்டில் காவைத்து கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை கட்டாயம் சொல்லுவாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் இதனுடைய வந்துட்டு வழிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப புரியுங்க அதே போல் தான் நமக்கு வந்துட்டு இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஏதாவது ஒரு கேஸ் ஆகிடும் இல்லை இழுபறி ஆகிடும் ஏதாவது ஒரு சிக்கலில் நமக்கு அந்த நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்ம போய் குடியேற முடியாமல் இருக்கும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இன்றைய வீடியோ மிகப்பெரிய ஒரு தீர்வு அப்படின்றத கொடுக்குங்க அதுவும் எல்லாம் உள்ள இறைவன் சிவபெருமானுடைய அருள்னால் நிச்சயம் அவரை நம்ம வழிபடுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுவும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது படிப்படியாக உங்களுக்கு குறைந்துடும் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிபாடுக்கு மூன்று நட்சத்திரம் கொண்ட நாட்களை நம்ம எடுத்துக்கணுங்க அதாவது நமக்கு முதல்ல வரக்கூடியது என்னென்னா கார்த்திகை நட்சத்திரம் மிருக சிரிசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் நமக்கு எந்த நாட்களில் வருதோ அந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யணும் நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்துட்டு தெரிய வந்துடும் இந்த தண்ணீரை கொண்டு நம்ம கையால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு அப்படின்றத செய்யணுங்க ருத்ராட்சம் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் அதாவது டம்பராக இருக்கட்டும் இல்லை சோம்பாக இருக்கட்டும் நல்ல ஒரு பாத்திரம் டம்பர் இதுலேயே உள்ள நல்ல தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் ருத்ராட்சத்தை போட்டுருங்க ருத்ராட்சம் நீங்கள் அதில் மாலை இருந்தீங்கன்னா மாலையை அதில் போட்டுட்டு அந்த தண்ணீரை அதாவது நீங்கள் ஆல்ரெடி கழுத்தில் போட்டிருக்கிறீங்கன்னா அந்த மாலையை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு சொம்பில் நீங்கள் நல்ல தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியில் வந்துட்டு இந்த ருத்ராட்சத்தை போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு சிவபெருமானுடைய மேலே அதாவது லிங்கம் வச்சுருக்கீங்கன்னா லிங்க வழிபாடு செய்யலாம் இல்லை சிவபெருமானுடைய திருவுருவ சிலை வச்சுருக்கீங்கன்னா திருவுருவ சிலை மேலே நீங்கள் இந்த அபிஷேகம் செய்கிற மாதிரி நீங்கள் அந்த தண்ணீரை ஊற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை இல்லை நிலம் ஏதாவது வீடு வாங்கணும் இதில் வந்துட்டு சொத்து தகராறு போயிட்டுருக்குது நிலம் சம்மந்தப்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதாவது கேஸ் போயிட்ருக்கு அப்படியேப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி சிவபெருமானிடம் மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அவரிடம் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கூடிய விரைவில் சரியாயிடுங்க ஒரு சில விஷயத்துலலாம் அதாவது சொத்து தகராறுல ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு நாலு பேர் வீட்டில் இருக்கிறாங்கன்னா மூணு பேர் எல்லாம் ஒத்து போயிடுவாங்க சரி ஓகே இப்படியே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர் மட்டும் ஒத்து போக மாட்டாங்க அவ் இந்த வழிபாடு செய்கிறதுனால அவங்களுடைய மனம் மாறி அவங்க வந்துட்டு ஏதாவது கேஸ் கொடுத்துருந்தாலும் சரி ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தாலும் சரி அதை அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க சரி ஓகே நான் உங்களுடைய வழிக்கே வரேன் நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுவாங்க முதல் வழிபாடு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கான ஒரு வழிபாடுங்க நீங்கள் நிலம் வாங்குறதுக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் நம்மளுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கான ஒரு பரிகாரம் அப்படின்றதுங்க நம்ம காணொலியில் ஏகப்பட்ட பரிகாரம் அப்படின்றத பார்த்துருப்போம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கரும வினைக்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்றது பழிக்கும் இப்போ நம்ம ஒரு பரிகாரம் பண்ணிட்டு நம்மளுடைய நட்சத்திரம் வேறையாக இருக்குது இல்லை நம்ம செய்திருக்கக்கூடிய கரும வினைகள் அப்படின்றது வேறையாக இருக்குன்னா அப்போ நிச்சயம் இது போல் மாறி மாறி தான் வரும் அதனால் நீங்கள் நம்பிக்கையோட வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு வழிபாடுங்க இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் எந்தவித கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு தாங்க இருக்குது அவரவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் பிரச்சனைகள் அப்படின்றது வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வருவதற்கு நம்ம ஆன்மீகத்தை தாங்க நாடியாகணும் நம்ம அதை எதிர்த்து போராடுறோம் அதை எதிர்த்து சண்டை போகிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீகத்தின் ரீதியாக ஒரு பிரச்சனையை நம்ம கையாளிறோம் அப்படின்னா நிச்சயம் அதனுடைய பலன்கள் அப்படின்றது பன்மடங்கு இருக்குங்க நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் அந்த ஒரு வழிபாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எந்தெந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிடலாங்க வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்ம வந்துட்டு பணி ஏதாவது செஞ்சுட்ருக்கோம்னா அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை இப்படி நம்ம அப்படியே ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லிக்கிட்டே போகலாம் அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு பிரச்சனையாக மாறிடுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி இது போன்ற இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு வழிபாடு ஒரு அற்புதமான வழிபாடு இந்த பூஜையை நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாங்க செய்யணும் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த ஒரு பூஜையை நம்ம செஞ்சிடணுங்க இந்த பூஜையை எந்த தெய்வத்தை நோக்கி நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நோக்கி தாங்க இந்த பூஜை அப்படின்றத செய்கிறோம் தாயினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நமக்கு வந்துட்டு செல்வம் செழிப்போட ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வந்துட்டு அருளை தடக்கூடி தரக்கூடிய வல்லமை கொண்டவங்க தாங்க மகாலட்சுமி தாயார் இந்த பூஜையை நீங்கள் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபமுகூர்த்தம் இருக்கக்கூடிய நாளாக பார்த்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த ஒரு பூஜையை நீங்கள் வீட்டில் செய்யலாங்க காலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சிடுங்க குளிச்சு முடிச்சுட்டு நேராக வீட்டு வாசல் போயிட்டு பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டு வாசலில் நீங்கள் வந்துட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுருங்க ஆண்கள் போடுறதா இருந்தாலும் சரி அது அவங்கவுங்களுடைய விருப்பம் தான் அவங்க வந்துட்டு போடுவாங்கன்னா அப்படி கூட அவங்களும் போட்டுருவாங்க ஏன்னா ஒரு சில வீட்டுகள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் அவங்களும் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு நீங்கள் நேராக பூச்சை அரைக்குவாங்க ஒரு ரெண்டு விளக்கு மட்டும்தாங்க ஏற்றுரும் மகாலட்சுமி தாயாரை நம்ம மனதார வேண்டிக்கிட்டு இந்த இரண்டு விளக்கு ஏற்றுறோம் இது என்ன விளக்காக வேணால் இருக்கலாம் அகல் விளக் விளக்காக இருக்கலாம் இல்லை காமாட்சியம்மன் விளக்காக இருக்கலாம் எந்த விதமான விளக்காக இருந்தாலும் சரிங்க நம்ம இரண்டு விளக்கு தான் நம்ம ஏற்றணும் இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் அப்படின்றத நீங்கள் படைக்கணுங்க அது நீங்கள் ஏதாவது உணவு செஞ்சு வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இனிப்பு நெய்வேத்தியம் செஞ்சு வைங்க பொங்கல் வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இல்லை என்னால் அந்த காலையில் எழுந்திரிச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்துட்டு ஏதாவது எலும் அதாவது ஃப்ரூட்ஸ் பழம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பேரிச்சம்பழம் வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டு நீங்கள் கடையில் கூட வாங்கி வச்சு நீங்கள் கைப்படாத இருக்கக்கூடியதா அதாவது சாப்பிடாமல் இருக்கக்கூடியதா தனியாக சாமிக்குன்னு ஒரு நூறு கிராமோ இல்லை ஐம்பது கிராமோ வாங்கி அதை நீங்கள் நைவேத்தியமாக நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது எந்த வேணால் இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்டதோ இல்லை உங்களுக்கு வந்துட்டு உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ இல்லை வேலை ரீதியாகவோ எந்த ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் மனசில் நினைத்துக்குவோங்க நினைச்சிக்கிட்டு அதற்கு அடுத்தது ஒரு பத்து நிமிடம் கழித்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரை ஒரு பத்து நிமிடம் தியானம் அப்படின்றது செய்யணுங்க அந்த அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு உங்களால் ஒரு இடத்துல உட்கார முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டுட்டு கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படின்றத நீங்கள் மேற்கொள்ளலாம் பத்து நிமிடமாவது குறைந்தது பத்து நிமிடமாவது நீங்கள் தியானம் அப்படின்றத செய்யணும் மன அமைதியோட நீங்கள் தியானம் அப்படின்றத செய்யணுங்க பிறகு நீங்கள் கற்பூரம் தீபம் தூபம் இது எல்லாத்தையுமே நீங்கள் காமிச்சு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சிடலாம் இப்போ வீட்டில் பூஜை முடிஞ்ச உடனே உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கிறாங்க அந்த தெய்வம் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கோவில் இருக்குது அப்படின்னா நேராக போங்க அதாவது இங்கே பூஜை முடிஞ்ச உடனே நேராக போங்க நேராக போயிட்டு ஒரு நெய் தீபம் அப்படின்றத அந்த கோவிலில் அந்த ஆலயத்தில் நீங்கள் போட்டுருங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை நோக்கி தீபம் ஏற்றி வழிபாடு அப்படின்றத செய்கிறீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த இரண்டு வழிபாட்டையும் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த இரண்டு வழிபாடும் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்துட்டு கீழே சொல்லிவிடுங்க ஓம் நம சிவாய சிவய நம நம்ம சிவ என வய நமசி நம சிவ இந்த மந்திரத்தை காலையில் எழுந்திரிச்ச உடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம